கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மைமைப்படுவதாக இந்த அருமையான நல்ல நாளிலே ஈசிபியன் ஸ்தாபனத்தின் மூலமாய் வழங்கப்படும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் மிக சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுதும் செய்திக்கு ஆதாரமாக லூக்காயுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரனாயிய யாக்கோவும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள் அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் என்றான் கத்தருடைய பரிசுத்தமுள்ள உள்ள நாமம் மகிமைப்படுவதாக அருமையான கத்தருடைய பிள்ளைங்களே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சீமோன் பேதருக்கு கொடுக்கிற ரெண்டு விதமான ஆசிர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒன்று சீமோன் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றான் பிரமிக்கத்தக்கதான இன்றைக்கும் அன்றைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்க அவர் இருக்கிறார் வேதருடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கவில்லை இயேசுவை கிணசரேத்து கடல் அவன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியான ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வெறுமையான ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை பார்த்து பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் கன்றாத பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் இரண்டாவதாக சீமோன் பேதுரை பார்த்து ஆண்டவர் சொன்ன இரண்டாவது வார்த்தை என்ன என்றால் பயப்படாதே என்று சொன்னார் அவனுடைய வாழ்க்கையில ராவெல்லாம் மீன்பிடித்து ஒரு சிறு மீன் கூட அகப்படாமல் இன்றைக்கு நான் வீட்டிற்கு எப்படி போவேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தான் ஆண்டவர் பயந்து கொண்டிருந்த சீமோன் பேதவை பார்த்து சொன்னார் பயப்படாதே இது முதல் நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் என்று சொன்னால் அருமையான கத்தனுடைய பிள்ளைங்களே இந்த அருமையான நாளிலே கத்தனுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பயப்படாதே என்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை குறித்தா உங்களுடைய பிள்ளைகளை குறித்தா உங்க தொழிலை குறித்தா உங்களுடைய வேலையை குறித்தா எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்றைக்கு கிணச்சரித்து கடலருகே சீமோன் பேதர்வை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அவனுடைய வாழ்க்கையில இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன் என்று சொன்னார் அப்படியானால் அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்தான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்மை ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் ஒன்று காரியங்களை உங்களுடைய குடும்பத்திலே செய்வார் இரண்டாவது இது முதல் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் அப்படி இதுவரைக்கும் மீன் பிடித்து கொண்டிருந்த மனுஷன் இப்பொழுது மனுஷரை பிடிக்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புரமோஷனை ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான் கொண்டான் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் செய்கிற வேலையில ஒரு புரமோஷன் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது கிணசரத்து கடல் அருகே சீமோன் பேதர்வை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைத்தது ஒரு புரமோஷன் கிடைத்தது இன்றைக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கிறது இதை குறித்து யோபு ஒன்பது பத்துல சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அல்லா அருமையான கத்தருடைய பிள்ளைங்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியங்களை கற்று செய்ய வேண்டுமா நீங்கள் எண்ணி முடியாத காரியங்களை கற்று செய்ய வேண்டுமா பேதருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு என்ன காரணம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த காரணத்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமும் மைமைப்படுவதாக அப்படியானால் ஆண்டவருடைய சித்தம் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கத்திற்கு ஸ்தோத்திரம் நாம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம் ஆபிரகாமை பற்றி தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தேவனே சொல்லுகிறார் ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது வசனத்துல கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே கத்தராகி ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் கேட்கிறான் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைங்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்லாம இருக்கிறீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா வருமானம் இல்லாம இருக்கீங்களா விசா இல்லாமல் இருக்கீங்களா சொந்த வாகனம் இல்லாம இருக்கீங்களா சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்களா என்ன இல்லாம இருக்கிறீங்க முற்பிதாக்களில் முதல் மனுஷனாகி ஆபரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னான் உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அதை ஆண்டவர் இருக்கிறவராக மாற்றுவதுதான் நம்முடைய ஆண்டவர் அல்ல லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாட்டு அப்படியினால் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் நீ வானத்தை பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமோ அவைகளை நீ என்ன என்று சொன்னார் அப்படியானால் பின்பு அவனை நோக்கி இந்த சந்ததி உன்னுடைய சந்ததி இவ்விதமாய் இருக்கும் என்று சொன்னார் அதாவது என்ன கூடாத அளவுக்கு பெருக்கமடைவாய் என்று சொன்னார் உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படியாக கத்தன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மைமுண்டாட்டும் அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை ஆபரகம் அன்றைக்கு பெற்றுக்கொள்ள அவன் என்ன செய்தானா ஆதி ஆகம பதினைஞ்சு ஆறு சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் தேவன் என்னை உயர்த்தக்கூடும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார் என்று தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அருமையான கத்தருடைய பிள்ளைங்களே அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்யும் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தரும் அப்படியானால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அதை சீமோன் பேதருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் சொல்லுகிறேன் கிணசரித்து கடல் அருகே சீமோன் பேதர்வை ஆண்டவர் சந்தித்த பொழுது பிரமிக்கத்தக்க காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது சீமோன் பேதர்வை கணசரத்து கடலேசு சந்தித்த பொழுது பயப்படாதே இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறனாக இருப்பாய் என்று வாழ்க்கையில ஒரு உயர்வை ஒரு புரமோஷனை கத்தர் கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒரு நிபந்தனையின் பெயரிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை சீமோன் பெயர் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிற நிபந்தனை என்ன கத்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்காளுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அப்பொழுது கடற்கரையில் நின்ற ரெண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்களை மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் கவனிங்க வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் நம்ம தினந்தோறும் நம்முடைய துணிகளை அலசுகிறோம் எந்த துணியை அலசுவீர்கள் அழுக்கான துணிகளை அலசுவீர்கள் அப்படியானால் ஒரு ராத்திரியெல்லாம் வேதரு அந்த கடல் கடலருகே மீன் பிடித்த பொழுது அவனுடைய வலை அழுக்கடைந்தது ஆகவே அழுக்கடைந்த அந்த வலையை அவன் அலசி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம் வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்று எழுத்தின்படியான அர்த்தம் ரெண்டு ஆவிக்குரிய அர்த்தம் அப்படியானால் இந்த வலையை அலசுவது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது அதை எபிரேயர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய சமூகத்துல வருகிற அத்தனை கத்தருடைய பிள்ளைகளும் அசுத்தத்தோடு இருந்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகவே வசனம் சொல்கிறது நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னார் அப்படியானால் அருமையான கத்தருடைய பிள்ளைங்களை பேதுரை போல நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பேருவை போல நம்முடைய வாழ்க்கையில உயர்வடைய புரமோஷன் அடைய நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைங்களே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் இருதயத்திலே ஆரம்பிக்க வேண்டும் ஒன்ற நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய ஆகவே நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ரெண்டிலையும் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்போதிலையும் வாசிக்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆகவே ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த முடியாது பைபிள் சொல்லுகிறது ஒன்னியோவான் முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் என்று நினைக்கிறேன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்முடைய கழுவும் பொழுது நம்மளை சுத்தமுள்ளவர்களாக நீதிமான்களாக மாற்றி விடுகிறார் ஆகவேக்கு கிடைத்த அந்த உயர்வான ஆசிர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக அதிகாரம் ஐந்தாவது இப்படி வாசிக்கிறோம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே படியே போடுகிறேன் என்றான் அருமையான கத்தருடைய பிள்ளைங்களே இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய வேண்டுமா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில உயர்வடைய செய்ய வேண்டுமா ரெண்டாவது பேத என்ன செய்தான் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படியானால் கத்தனுடைய பிள்ளைகளாய நாம தினந்தோற வேதத்தை வாசிக்கிறோம் கேட்கிறோம் தியானிக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதத்தில் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா பழியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமமானது அப்படியானால் கத்தருடைய பிள்ளைகளாய நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பழியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படியானால் தேவனுடைய ஆசிர்வாதத்திற்கு இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அது முதல் வசனத்துல நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு படை தளபதியை குறித்து பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில பெரியவனாயிருந்தான் படை தளபதியாயிருந்தான் ஆனால் வெளியே சொல்ல முடியாத வேதனையான காரியம் என்னவென்றால் தன்னுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தது இந்த குஷ்டரோகத்தை அவன் அவன் சுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அவனுக்கு இந்த ஆலோசனையை யார் சொன்னது என்றால் அவனுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சிறு பெண் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவள் தன்னுடைய நாச்சாரை பார்த்து சொல்லுகிறாள் என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கத்தரசியிடத்துல போவாரானால் அவர் இவனுடைய குஷ்டரோகத்தை சுக்க சுத்தப்படுத்தி விடுவார் நல்லது என்று சொல்லி தன்னுடைய மனைவி நாகமானை பார்த்து சொல்லுகிறாள் நாகமன் அந்த ஊர் ராஜாவிடத்தில் லெட்டர் வாங்கி கொண்டு போகிறான் போய் லெட்டரை கொண்டு போய் தீர்க்கத்தரசி இடத்துல கொடுக்கவில்லை ராஜாவிடத்தில் கொடுக்குறான் ராஜா சட்டையை கழித்து ஐயோ நான் என்ன தேவனா ஒரு மனசனை இருந்து நீக்குவதற்கான என்ன தேவனா என்று சொல்லுகிறான் இந்த வார்த்தை தேவனுடைய தீர்க்கத்தரசிக்கு கேட்கிறது ஐயா நீர் ஏன் அழுகணும் அவனை எங்கள் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றார் இப்பொழுது தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்லுகிறார் இவர் என்ன நினைத்துக்கிட்டு போனார் நாம் போவோம் தீர்க்கதரிசி வெளியே வருவார் நம்ம தலைமையில கை வைப்பார் அல்லது நம்முடைய உடம்பெல்லாம் தடவி பார்ப்பார் என்று சொல்லி அவன் பெருமையான நினைத்து கொண்டு போனான் ஆனால் போன போனபொழுது அவங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது நாகமான் தீர்க்கதரிசி வீட்டில் நிற்கிறான் தீர்க்கதரிசி வெளியே வரவில்லை தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறான் நாகமான் குஸ்தோகம் நீங்க வேண்டுமானால் நம்முடைய ஊரில் இருக்கிறதான யோர்தா நதியில ஏழு முறை முழுகிவிட்டு போகச் சொல் அவன் சுத்தமாவான் என்று சொன்னான் அவன் வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் இந்த ஊர்ல இருக்கிற யோர்தா நதியில ஏழு முறை முழுக சொல்கிறான் அவன் மிக கோபப்பட்டான் எங்கள் ஊரில் நதி இல்லை நான் அந்த ஊருக்கு வந்தேன் எங்கள் ஊரில் இதை விட பெரிய பெரிய நதியெலாம் இருக்குது என்று கடும் கோபம் ஒன்றான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நாகமானுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் ஐயா அவர் என்ன சொன்னார் ஒரு சின்ன காரியம்தான் போய் முழுகும் என்று சொன்னார் நீர் முழுகினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது தீர்க்கதரிசி சொன்னதை கேட்கல தன்னுடைய வேலைக்காரன் சொன்னதுக்கு கீழ்படிந்து அவன் யோர்தான் நதிக்கு போகிறான் இந்த சம்பவத்தை படம் எடுத்த அந்த படத்தை நான் பார்த்தேன் யோர்தான் நதிக்கிட்ட போகும் பொழுது இப்போ நாகமான் என்ன செய்யணுன்னா சட்டையெல்லாம் கலட்டிட்டு உள்ளே முழுகணும் பின்னாடி ஒரு படையே நிற்கிது ஏன்னா படைத்தளபதி படை தளபதி எங்கே போனாலும் அவனோட ஒரு கூட்டம் போகும் இந்த கூட்டத்துக்கு யாருக்கும் தெரியாது நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கு அப்போ அந்த படத்தை எடுத்தவங்க அதில் காமிக்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம் கண் கெட்ட தூரத்தில் போக சொல்லு அப்படின்னு சொன்னவனே எல்லாம் சொல்கிறாங்க படை தளபதி எல்லாம் படை வீரர்லாம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் கலட்டி யோர்தான் நதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு மூழ்கி அப்பப்போ பார்க்குறா ஒன்று ஆகலை தீர்க்கதரிசி சொன்னார் ஏழு முறை முழுக வேண்டும் என்று அந்த ஏழை என்பது ஒரு பரிகுணத்தை குறிக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஒரு பரிபூரணத்துக்குள்ள வர வேண்டும் ஏனென்றால் மத்தியம் ஆறாம் யாரத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து பிதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னார் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்ப எது நம்ம பூரணமாக வேண்டும் டெய்லி பைபிள் படிப்புல பூரணமாக வேண்டும் ஜெபம் பண்ணுவதில் பூரணமாக வேண்டும் தேவனுக்கு ஊழியன் செய்வதில் பூரணமாக வேண்டும் தேவனுக்கு கொடுப்பதில் பூரணமாக வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பூரணமாகிறோமோ அப்போ தான் ஆண்டவர் வருவார் அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நாகமான் படைத்தளபதி தான் ஒரு ஐஸ்வர்யவான் தான் எல்லாம் இருந்தவன் தான் ஆனால் கீழ்ப்படுத்தல் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை இப்பொழுது ஏழு முறை புலிங்கி எழுந்திருக்கிறான் என் வேதம் சொல்லுகிறது அவனுடைய மேனி ஒரு சிறு பிள்ளை என் மேனியைப் போல மாறிற்று என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளைங்களே இன்றைக்கும் ஆண்டருடைய ஆசீர்வாதமாகிய பிரமைக்கத்தக்க நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வேண்டுமா வேதரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி போட்ட உடனே ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் மூன்றாவதாக பேதருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன என்றால் லூக்காளுதன சுவிசேசம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது அவர் பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் இந்த வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு சின்ன ஆலோசனை என்ன ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் அப்படியானாலும் என்ன அர்த்தம் இதுவரைக்கு ஒரு ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சான் ஆனால் அவன் எங்கே போகலை அப்படின்னா ஆழத்துக்குள்ளே போகலை அதனால தான் ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு நீ மீன்பிடிக்கும்படியாக அவன் வலையை ஆழத்தில் கொண்டு போய் போடுனார் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப பேர் சபைக்கு வருவாங்க கத்தருடைய ஆராதிப்பாங்க முடிஞ்ச உடனே பின்னாடி ரெண்டு தட்டு தட்டின்னு போய்க்கினே இருப்பாங்க அதுக்கு பேர் சபை கூடி வருவதில்லை ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு பக்கத்துலவங்களை பார்த்து ஸ்தோத்திரையா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை விசாரிக்கணும் அதுதான் அந்நியுன்னியப்படுதல் இந்த அந்நியுன்னிய படத்தில் ஆதி சபை நிலைச்சிருந்ததாம் அப்படி போது சில ஏழை விதவைகள் அப்படியே நிற்பாங்களா அவங்கள யாருமே பார்க்கலையாம் அதனால முதல் சபையில அன்றாட வாழ்க்கையில விதவைகளை சரியா விசாரிக்கலாம் அப்படிங்கறதுதான் பிரச்சனை முதல்ல வந்துச்சு அப்போ சபை கூடி வரும் பொழுது நாலு பேரை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும் நாலு பேரை நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கணும் ஏன்னா நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது ஆகவே கத்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம நம்முடைய வாழ்க்கையில் ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் ஆழமான அனுபவம் என்றால் என்ன என்று சொன்னால் வேத புஸ்தகத்துல நாம் தேவனுக்கென்று எதை செய்தாலும் அதை முழுமனதோடு செய்ய வேண்டும் கடமைக்காக வேதம் படிக்கிறது கடமைக்காக ஜோபம் படுறதல்ல கடமைக்காக சபை கூடி வருவதல்ல எதை செய்தாலும் ஒரு ஆழமான அனுபவத்தோடு செய்ய வேண்டும் வேதத்துல உங்களுக்கு தெரியுமா நூத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்துல அவருடைய அதிசயங்களையும் கண்டார்கள் அப்படியானால் ஆழமான இடத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தருடைய அதிசயங்களை கடலின் ஆழத்துல கண்டுகொள்ள முடியுமா அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரை நேசிப்பதுல ஆழமாக நேசிக்கணும் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது அன்பில வேர் ஒன்ற வேண்டும் சில இடங்கள் சில நேரங்கள்ல காற்று புயல் அடிக்கும் பொழுது சில மரங்கள் உறுதியாக நிற்கும் சில மரங்கள் மூட்டோட சாஞ்சிடும் காரணம் என்ன தெரியுமா எந்த ஒரு மரம் ஆழமா வேர் ஓன்றி அந்த மரம் உறுதியா இருக்கும் எந்த மரம் மேலோட்டமா வேர் இருக்குதோ அது காற்று பிழமடிச்சோடனே கீழே விழுந்துரும் அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் மேலோட்டமான ஒரு வாழ்க்கை செய்வீர்களானால் சோதனை வரும் பொழுது நீங்கள் அந்த சோதனையில உறுதியாக இருக்க முடியாது கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சந்தித்திராத சோதனைய பக்தனாகிய யோகம் சந்திச்சான் ஒரே நாளில் பத்து புள்ள காளி ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகம் கோவேறு கழுத இவைகளை மேய்த்த வேலைக்காரர்கள் ஒரே நாளில் செத்துட்டாங்க இதை தாங்கி கொண்டான் தலையிலிருந்து கால் முடிய ஒரே சொறி அவன் சொரியும் போல ரத்தம் வருது நாய்கள் வந்து ரத்தத்தை நக்குறது உயிரோடு சாகிறான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வேதனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை ஆழமான நேசித்தவன் வாயிலிருந்து வார்த்தை வருது என்ன வார்த்தை தெரியுமா அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அல்ல லூயா கத்திரி ஸ்தோத்திரம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வருது அப்படி நம்ம முருக்கிறோம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லாம ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே ஆண்டவர் நோக்கி முருமறு இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் இடத்துல முருமறுத்தார்கள் ஆகவே தேவன் கோபப்பட்டார் கத்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம நம்முடைய அணுதின வாழ்க்கையில மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யாதபடி ஆழமான அனுபவத்துக்குள்ள ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றுவோமானால் கிணசரத்து கடையில கடற்கரையில பிரமிக்கத்தக்க காரியங்களை கண்ட பேவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் கடைசி குறிப்பு நான்காவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் லூக் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினால் அது சீமனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார் இந்த வசனத்தில் நீங்க என்ன புரிகிறீங்க வேதம் சொல்லுகிறது அந்த படவைகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாயிருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டு கொண்டார் ஐயா அந்த பைபிளை கொடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறமுன்னா அந்த பைபிள் எடுத்து என்கிட்ட கொடுக்கறீங்க அப்பா என்ன செய்யறாரு அந்த பைபிளை எனக்கு கொடுக்கிறார் அப்ப பேதர்கிட்ட அந்த படகை கொஞ்சம் த தர்றியாப்பா தல்றியாப்பான்னு கேட்குறாரு ஆண்டவரே தாராளமாக நீங்கள் ஏறிக்கோங்க நான் தள்ளுறேன் அப்படின்னு தன்னுடைய காளி படகை இடத்துல கொடுத்தான் நல்லா கவனிங்க இருக்கும்போது நம்ம எல்லாரும் கொடுப்போம் ஆனால் பைபிள் சொல்லுது ராத்திரியெல்லாம் மீன் பிடித்து வலையிலையும் ஒரு மீனும் இல்லை படகுலையும் ஒரு மீனும் இல்லை இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில பேதரு உன் படகை கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவன் படகை கொடுத்தான் கத்தனுடைய பிள்ளைங்களே தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பேதுரு செய்த நான்காவது காரியத்தை குறித்து நாம் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால் அருமையான கத்தருடைய பிள்ளைங்களை தன்னுடைய காளி படகை அவன் இயேசுவுக்கு கொடுத்தான் தன் காளி படகை இயேசுவுக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை ஒரே வலையில ரெண்டு படகு நிமிரத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு மீன்களை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைங்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் பத்தாம இருக்கலாம் வேலை இல்லாம இருக்கலாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பல காரியங்கள்ல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த நெருக்கத்தின் மத்தியில இந்த கஷ்டத்தின் மத்தியில நீங்க கத்தருக்கு கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க காரியங்களை கத்தர் செய்வார் ரெண்டு குறைந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கத்தர் ஸ்தோத்திரம் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரம் உள்ளவர்களாய் இருக்கும் போது தங்கள் பரிபூரணத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் கத்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கத்திர ஸ்தோத் உதாரத்துவமாய் இருக்க வேண்டும் இந்த கொடுக்கிற காரியத்தை வேதத்துல ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறுல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கத்திரக்கு ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கிறோம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் கவனிங்க உங்க வாழ்க்கையில நீங்க கத்தருக்கு கொடுக்க நினைச்சீங்கன்னா கொடுக்கிறது பெரிதல்ல அந்த நினைக்கிற காரியம் நீங்கள் கொடுக்கறத விதைக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கணும் ஒரு விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா ஒரு மாமரத்து விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு முளை கிளம்பி ஒரு பெரிய மரமாகி நீங்கள் விதைச்சது ஒரு விதை ஆனால் கொடுக்குறது ஆயிரக்கணக்கான பழங்கள் அதுபோல் நீங்கள் குறையா கொடுத்தீங்கன்னா குறையா இருப்பீங்க நிறையா கொடுத்தீங்கன்னா நிறையா இருப்பீங்க இன்னைக்கு உங்கள் தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா தேவனுக்கென்று அதிகமாக கொடுங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது கத்தர் வசனம் தந்தார் அதை பிரசித்திரம் பண்ணின கூட்டம் மிகுதி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஊழியம் நடக்குது இந்த ஊழியம் கத்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிறதுனால தாங்கப்படுகிறது அப்ப இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்போ எங்க ஊழியத்திலிருந்து மற்ற ஊழியத்துக்கு கொடுத்தோமோ அப்பொழுது கத்தர் ஆயிரக்கணக்கான மக்களை கொடுத்தார் நாங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்க சபையில எச்சு கையால காக்க வரட்டாத மக்களுடைய இருதயத்தை கத்த திறந்தார் அவங்க ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கும்படி கத்தர் உதவி செய்தார் இன்றைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தகப்பன் ஐநூறு ரூபா மாசம் தசுபாங்க கொடுத்தார் இன்றைக்கு அவங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க நல்லபடி படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க தகப்பம் ஐநூறுரூவா தசவம் கொடுக்குறாரு புள்ள ஐயாயிரம் ரூபா தசவாங்க கொடுக்குறாரு காரணம் என்ன தெரியுமா இந்த பிள்ளைங்க நல்லா வட வ படித்து வளர்ந்துட்டாங்க கை சம்பாத்தியம் பண்ணுறாங்க இவங்களுக்கு நான் கொடுங்கன்னு சொல்லி நான் போதிக்கலை அவங்க அப்பா அன்னைக்கு கொடுத்ததை பார்த்தாங்க இன்னைக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளைங்களே ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம் தருத்தரம் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் எனக்கே இல்லையே நான் எப்படி கொடுக்கறது நீங்க இல்லாமல் கத்திர கொடுங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற ஆண்டவர் உங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் நிரப்புவார் அப்பொழுது அருமையான கத்தரக்கூடிய நீங்களும் பேதர்வை போல பிரமிக்கத்தக்கதான காரியங்களை காண்பீர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஐயா இன்றைக்கு வார்த்தையை கொண்டு தேவன் என்னோடு கூட பேசினார் நானும் கூட பேதர்வை போல ஆண்டருடைய வார்த்தையை கீழ்ப்படிய விரும்புகிறேன் பேதுருவை போல ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படியா ஆழமான அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறேன் எனக்காக செபிங்களா எத்தனையோ ஆசீர்வாதங்களை கத்திரி எனக்கு கொடுத்தும் தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனுடைய சபைக்காக தேவனுடைய மனிதர்களுக்காக நான் இன்னும் கொடுக்க வேண்டிய பிரகாரம் கொடுக்கல இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் எனக்கு கிடைக்கிற வருமானத்துல நான் ஒழுங்கா கொடுப்பேன் ஐயா என்று தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கைய உங்க நெஞ்சில வைத்துக் கொள்ளுங்க உங்களுக்காக நான் செபிக்க போறேன் பரலோகத்தின் பிதாவே உம்முடைய குமாரன் எங்களுடைய ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையில் பேதுரு பிரமிக்கத்தக்க ஆசிர்வாதத்தை கண்டது போல பேதருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை கத்தர் செய்ய ஒரு உயர்வான நிலைமையில் அவர்களை வைக்க பேதருவை போல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் கத்தருடைய ஆலய ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி தங்கள் வலையை போடவும் ஆண்டவரே கத்தருக்கு ஸ்தோத்திரம் பேரு குறைவான சூழ்நிலையில தேவனுக்கென்று தன்னுடைய காலி படகை கொடுத்தது போல தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று ஏராளமாய் தாராளமாய் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதி ரத்தக்கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர கிறிஸ்துவத்திரம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்